Hi friends, welcome to Top 7 Tamil. In the video, we will see the group 4 exam test video part 6. This is the test video. If you have any park, you can link in the description. Open money. Question: Sangeetha Vidya Mahajana Sangam Yenum Amaippai Uruvaki Tamadu Sonda Salavileye Tamil Isai Manadugalai Nadathiyavar Yaar. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகளை நடத்தியவர் யார்? இரண்டாவது குவெஸ்டின், பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என முழங்கியவர் யார்? பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என முழங்கியவர் யார்? மூணாவது குவெஸ்டின், வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் தமிழில் எழுதப்பட்ட நூல் எது? வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் இத்தமிழில் எழுதப்பட்ட நூல் எது? நாலாவது குவெஸ்டின், மூத்தோர் கூறும் அறிவுரை என பொருள்படும் சொல் எது? மூத்தோர் கூறும் அறிவுரை என பொருள்படும் சொல் எது? அஞ்சாவது குவெஸ்டின், மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? ஆறாவது குவெஸ்டின், தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது பற்றி கூறும் திணை எது? தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது பற்றி கூறும் திணை எது? ஏழாவது குவெஸ்டின், டெல்லி நோக்கி செல் என்று போர் முழக்கம் செய்தவர் யார்? டெல்லி நோக்கி செல் என்று போர் முழக்கம் செய்தவர் யார்? எட்டாவது குவெஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த சான்று எது? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த சான்றுகள் எது? ஒன்பதாவது குவெஸ்டின், தத்துவ மீனலோசினி வித்துவ பால சபை என்னும் நாடக அமைப்பை மதுரையில் உருவாக்கியவர் யார்? தத்துவ மீனலோசினி வித்துவ பால சபை என்னும் நாடக சமைப்பை மதுரையில் உருவாக்கியவர் யார்? நம்ரதா கே சாகர் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? நம்ரதா கே சாகர் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? பதினோராவது குவெஸ்டின், ஸோ டோட்டலாக 30 குவெஸ்டின்ஸ் வந்து இருக்குது. 20 தமிழ், 10 வந்து பொது அறிவில் வந்து கொடுத்துருக்கேன், 1 கரண்ட் அஃபேர்ஸ். பதினோராவது குவெஸ்டின், இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர் யார்? இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என கூறியவர் யார்? பன்னெண்டாவது குவெஸ்டின், கோர்வை என்பதன் வேர்ச்சொல் என்ன? கோர்வை என்பதன் வேர்ச்சொல் என்ன? பதிமூணு, திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? பதினாலாவது குவெஸ்டின், தமிழரின் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின் 1000 ஆண்டில் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்து புலமை கதிரவனே என தமிழறிஞர்களால் போற்றப்பட்ட தென்மொழி பெரும்புலவர் யார்? தமிழரின் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின் 1000 ஆண்டில் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவனே என தமிழறிஞர்களால் போற்றப்பட்ட தென்மொழி பெரும்புலவர் யார்? பதினஞ்சாவது குவெஸ்டின், புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? பதினாறாவது குவெஸ்டின், நான்கு சீர்களை உடையது எந்த அடி?
நான்கு சீர்களை உடைய அடி எது? 17வது கொஸ்டின். ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? 18வது கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது எது? தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாதது எது? 19வது கொஸ்டின். ஆசார கோவையில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? ஆசார கோவையில் உள்ள வெண்பாக்கள் மொத்தம் எத்தனை? 20வது கொஸ்டின். 2019 ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன? 2019 ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு என்ன? 21வது கொஸ்டின். கார்பன் டை ஆக்சைடு எந்த செல்சியஸுக்கு குளிர்விக்கும் போது அது உலர் பனிக்கட்டியாக மாறுகின்றது? கார்பன் டை ஆக்சைடு எந்த செல்சியஸுக்கு குளிர்விக்கும் போது அது உலர் பனிக்கட்டியாக மாறுகின்றது? 22. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின் அழுத்தம் எவ்வளவு? இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின் அழுத்தம் எவ்வளவு? 23. ஆமைகள் தங்கள் பிறந்த கடற்கரையை கண்டறிய எந்த முறையை கையாள்கின்றன? ஆமைகள் தங்கள் பிறந்த இடத்தை கடற்கரையை கண்டறிய எந்த முறையை கையாள்கின்றன? அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? 25. நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படுவது எது? நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? 26. இந்தியாவில் முதன் முதலில் தொழிலாளர் தினம் 1923 மே 1 எங்கு கொண்டாடப்பட்டது? இந்தியாவில் முதன் முதலில் தொழிலாளர் தினம் 1923 மே 1 எங்கு கொண்டாடப்பட்டது? இங்கிலாந்து சென்று தனது குடும்ப சொத்துக்களை விற்று அப்பணத்தை கொண்டு முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தவர் யார்? இங்கிலாந்து சென்று தனது குடும்ப சொத்துக்களை விற்று அப்பணத்தை கொண்டு முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தவர் யார்? 28. உலகில் முதல் நிலவரைபடத்தை வரைந்தவர் யார்? உலகில் முதல் நிலவரைபடத்தை வரைந்தவர் யார்? 29. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? 30. ஜப்பானின் புதிய இளவரசராக நருஹிடோ பதவியேற்றார். இவரது சகாப்தம் எவ்வாறு அழைக்கப்பட உள்ளது? ஜப்பானின் புதிய இளவரசராக நருஹிடோ பதவியேற்றார். இவருடைய சகாப்தம் எவ்வாறு அழைக்கப்பட உள்ளது? ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். 20 தமிழ் கொடுத்துருக்கேன், 9 பொது அறிவு, 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தமிழ் கொஸ்டின் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு, அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகளை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என முழங்கியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 3. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் தமிழில் எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் புரட்சி கவி. மூத்தோர் கோரும் அறிவுரை என பொருள்படும் சொல் எது? ஆன்சர் மூதுரை. மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது பற்றி கூறும் திணை எது? ஆன்சர் குறிஞ்சி திணை. டெல்லி நோக்கி செல் என்று போர் முழக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த சான்று வந்து மாமல்லபுர சிற்பங்கள். தத்துவ மீனலோசினி வித்துவ பால சபை என்னும் நாடக அமைப்பை மதுரையில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சங்கரதாஸ் சுவாமிகள்.
நம்ரதா கே சாகர் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர், காந்தியடிகள். ஸோ காந்தியடிகள் வந்து ஒரே ஒரு பாடலை தான் எழுதியிருப்பாரு, அந்த பாடல் தான் இது, நம்ரதா கே சாகர். ஸோ அப்படியும் மாத்தி க்வெஸ்சன் கேட்கலாம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி போரி, உண்மையை உணர வைக்கும் உனது நூல் என கூறியவர் யார்? ஆன்சர், பேரறிஞர் அண்ணா. கோர்வை என்பதன் வேர் சொல் என்ன? ஆன்சர், கோ. திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர், கமிழ் வல்லபில். தமிழரின் இலக்கிய வரலாற்றில் கம்பருக்கு பின் 1000 ஆண்டில் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்து புலமை கதிரவனே என தமிழறிஞர்களால் போற்றப்பட்ட தென்மொழி பெரும்புலவர் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார். புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. நான்கு சீர்களை உடையது அளவடி. ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம். தமிழ் எழுத்துக்களில் இன எழுத்து இல்லாதது எது? ஆன்சர் வந்து ஆயுத எழுத்து. ஆசார கோவையில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை? ஆன்சர், 100. 2019 திருவள்ளுவர் ஆண்டு என்ன? ஆன்சர் வந்து 2050. 2019 பிளஸ் 31, ஸோ அதோட கால்குலேஷன் பண்ணால் 2050 வரும். கார்பன் டை ஆக்சைடு எந்த செல்சியஸுக்கு குளிர்விக்கும் போது அது உலர்பனிக்கட்டியாக மாறுகின்றது? ஆன்சர், -57°C. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் 6 மின்னோட்டத்தின் மின் அழுத்தம் எவ்வளவு? ஆன்சர், 220 வோல்ட். ஆமைகள் தங்கள் பிறந்த கடற்கரையை கண்டறிய எந்த முறையை கையாள்கின்றன? ஆன்சர், புவிகாந்த உருப்பதித்தல் முறை. அணுக்கரி இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், ரூதர்போர்டு. நடனமாடும் தாவரம் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? ஆன்சர் வந்து டெஸ்மோடியம் கைரான்ஸ், தமிழில் தந்தி தாவரம் என அழைக்கப்படுது. இந்தியாவில் முதன் முதலில் தொழிலாளர் தினம் 1923 மே 1 எங்கு கொண்டாடப்பட்டது? ஆன்சர், சென்னை. இங்கிலாந்து சென்று தனது குடும்ப சொத்துக்களை விற்ற பணத்தை கொண்டு முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தவர் யார்? ஆன்சர், கர்னல் பெனிக்விக். உலகில் முதல் நில வரைபடத்தை வரைந்தவர் யார்? ஆன்சர், அனாக்சிமெண்டர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், ரிப்பன் பிரபு. ஜப்பானின் புதிய இளவரசராக நருஹிடோ பதவியேற்றார், இவரது சகாப்தம் எவ்வாறு அழைக்கப்பட உள்ளது? ஆன்சர் வந்து ரெய்வா சகாப்தம். ஸோ இந்த வீடியோவில் வந்து 30 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம், டெஸ்ட் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி 20 க்வெஸ்சன் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கமெண்டில் கேட்டனால தமிழ் க்வெஸ்சன் எக்ஸ்டன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.